Welcome to VLK சமையல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ சட்னி செய்யறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு வாழைப்பூ வாங்கி நல்லா clean பண்ணி நல்லா கழுவி எடுத்துர்க்கேன் ஒரு பெரிய தக்காளி நீளவாக்கல கட் பண்ணி எடுத்துர்க்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கல கட் பண்ணி எடுத்துர்க்கேன் ஒரு எட்டு பூண்டு பல் எடுத்துர்க்கேன் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன் ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்துர்க்கேன் ஒரு ஸ்பூன் கல்லப்பருப்பு எடுத்துக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 7 எடுத்துக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் கடாயை வச்சு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் பருப்புங்களையும் சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் வந்து பொன்னரல ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த புளியை சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம் அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வந்து வறுத்திக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதங்கும் போதே இந்த ஒரு புளிக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாழைப்பூவையும் வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா வாழைப்பூ கலர் மாறுற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சட்னி கூட்டு அது மாதிரிலாம் செய்து சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கிக்கும் வாழைப்பூ வந்து கலர் மாறணும் வாழைப்பூ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து வந்து நம்ம 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு வந்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் சட்னி வந்து இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்